எல்லாருக்குமே அவங்கவுங்க உயிர் தான் முக்கியம்னு ஓடும்போது வீல் சேரில் உட்காந்துருக்க அர்ஜுன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு அவ்வளோ கடியும் தாங்கிக்கிட்டு ஜானு காப்பாத்தினான். இதெல்லாம் சத்தியமா இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இல்லை சித்தி, உண்மையிலேயே இந்த குடும்பத்து மேல இருக்கிற பாசம், மரியாதை, மதிப்பு எல்லாம் தான். அதெல்லாம் சரிதான். எதுக்காக அப்போ அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசினா? நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், இந்த வீட்டில் நான் அர்ஜுனோட மனசை மாற்றுவேன், இந்த வீட்டில் ஆட்சியை பிடிப்பேன்னு என்னென்னமோ பேசினாளே. என்ன சித்தி உங்களுக்கு தெரியாதா, அம்மா இல்லாத பொண்ணு ஒவ்வொரு அப்பாவும் தான் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இந்த வீட்டில் என்னை எச்ச பாத்திர கழுவ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்னை பாத்ரூம் கழுவ சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி, நான் சமையல்காரின்னு ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எப்படி சித்தி சொல்ல முடியும்? இல்லை அப்படிதான் சொன்னால் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்குமா? நம்ம வீட்டு வேலைக்காரியை விட கேவலமாக வச்சுருந்தா கூட நான் தான் அப்பா இந்த குடும்பத்தில் ராணியாக இருக்கேன், நான் தான் அப்பா இந்த குடும்பத்தில் எல்லாமே பார்க்குறேன், நான் தான் அப்பா இந்த குடும்பத்துக்கு எல்லாமே. இப்படி சொல்கிறது தான் அவளுக்கு சந்தோஷமே. அதை விட அவளை பெத்த அப்பாவுக்கு அதுதானே சித்தி இன்னும் சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம குடும்பத்தோட கௌரவம் இதில் தானே அடங்கியிருக்கு. மற்றபடி உண்மையாலுமே அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை இந்த வீட்டில் எங்கேயாவது தங்கிக்கணும், இல்லை இந்த அரண்மனையே வந்து ஒரு ராஜ்யம் பண்ணிக்கணும் அவளோட எண்ணம் இல்லை சித்தி. எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. அப்போ படம் ஏதாவது மாத்தி வரையணுமா சார்? வேற மாதிரி கேட்டாங்களா சார்? ஐ மீன் நான் தப்புன்னு சொன்னது டிராயிங் இல்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சார்? தப்பா பேசுற சார். நான் எதுவும் பேசலையே சார். நோ நோ, நாட் ரைட் நவ். முதல்ல முன்னாடி பேசினதெல்லாம் சத்தியமா எனக்கு என்ன ஏதுன்னு ஞாபகமே இல்லை சார். ரிவைண்ட் பண்ணி யோசிக்கிற அளவுக்கு நான் புத்தி உள்ளவளா சார்? ஓகே, நான் டைரக்டாவே கேட்குறேன், அன்னைக்கே உங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் இந்த வீட்டில் இருப்பேன், இந்த வீட்டில் ஆட்சியை பிடிப்பேன், என் மனசை மாற்றிய தீர்வேன்னு பேசினேன் சார். சின்ன வயசில் எங்கள் அப்பா சோறு ஊட்டும் போது வானத்தில் இருக்கிற நிலாவை காட்டி இதை இப்பவே பிடிச்சி உன் கையில் தரேன், நீ விளையாடுன்னு சொல்லுவார். நானும் அதை நம்பி அப்பா கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிடுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் அதே பொய்ய சொல்லுவார். ஆனால் அது பொய்யின்னு தெரியாமல் ஏமாந்து கண்டிப்பாக நிலா நம்ம கையில் வந்துடும்னு கை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருப்பேன். அவரால் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலனாலும் என் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அதே மாதிரி தான் சார் இதுவும். நான் வளர்ந்து பெரிய பொண்ணாகி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் இருக்கேன். அவர்கிட்ட பேசும்போது
நான் நல்லா இருக்கேன்ப்பா, ராணி மாதிரி இல்ல இல்ல ராணியாவே இருக்கேன். நான் தான்ப்பா அந்த வீட்டுல எல்லா வேலையும் சரி இல்ல இல்ல எல்லாமா இருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிருச்சு. சார் மனச மாத்துவேன், அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவேன், இந்த வீட்டுல ஜம்முன்னு வாழ்ந்து காட்டுவேப்பான்னு. இந்த மாதிரி போய் போய் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் சார். நான் நம்புற மாதிரியே அவரும் என்ன நம்பி அங்க சந்தோஷமா இருக்காரு சார். எனக்கும் அவரை சமாதானப்படுத்துறதுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் போய் சொல்றதை விட இவர் வழி தெரியல சார். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது மின்னு மின்னு இருக்கேன். அக்காவை தான் சொல்றேன் சார், அவளுக்கு நீங்க கொடுத்தது மிகப்பெரிய அங்கீகாரம். என்ன அவளுக்கு உங்களை புரிஞ்சுக்க தெரியல, அட்லீஸ்ட் அவளாவது கண்ணாடி தொண்டு. அண்ணா குப்ப சார். இடத்துக்கு தகுதியானவளும் பொருத்தமானவளும் நான் இல்ல சார். நான் ஆசைப்படுவேன், ஆனா பேராசைப்பட மாட்டேன் சார். இது என் அப்பா மேல சத்தியம். நீங்க என்ன நம்பலா சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க தம்பி. இல்ல பரவாயில்ல. அட என்ன நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க தம்பி. பரவாயில்லங்க. அட உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இது நம்ம ஆபீஸ், நம்ம வீடு மாதிரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் தம்பி
என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எதுவுமே வேண்டாம். டேய் அண்ணே, அப்படி ஏதாவது எடுத்துருவாங்க போல. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆட சாப்பிடணும் தம்பி. டீ காபி வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ காபி சாப்பிட மாட்டீங்கன்னா பாதாம்பால் சூப்பு ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க. இல்ல இல்ல எதுவுமே வேண்டாம். ஆட என்ன தம்பி நீ. டேய் அண்ணே, நீ போய் பாதாம்பால்ல பணங்கள் கண்டு போட்டு ஆத்தி எடுத்துட்டு வா. சரி போ. அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி. தம்பி ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க? நிதானமாக இருக்க தம்பி, ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு ஒரு புது நண்பன் கிடைச்சதா நினச்சிங்களே? ஒரு கட்சி நிர்வாகிட்ட பேசுகிறாப்புல டென்ஷனாலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் நம்ம விட்ட ஆள், மீனாட்சி அம்மாவோட மருமக வேற. உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். இல்ல அது வந்து ஒரு பாருங்க தம்பி, பிரச்சனை யாருக்குதான் இல்ல சொல்லுங்க. கடன் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இந்தியா உலக நாட்டில் கடன் வாங்கி நாடே கடன் பிரச்சனையில் இருக்கு. கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவன் கோடிக்கணக்கில் கடனை வாங்கி பிரச்சனையில் தான் இருக்கான். இங்கே பாருங்க, லட்சக்கணக்கில் முதல்ல போட்டு வீடு கட்ட ரியல் எஸ்டேட்காரனும் பேங்கில் லட்சக்கணக்கில் கடனை வாங்கி பிரச்சனையில் தான் இருக்கா. மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு கடனை வாங்கி எப்போதும் பிரச்சனையில் தான் இருக்காங்க. சில பேர் 5-10 கடன் வாங்குறான், சில பேர் 50-100 கடன் வாங்குறான், சில பேர் 100,000,000,000 கடன் வாங்குறாங்க. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கடன் இருக்கத்தான் செய்யும். இங்கே பாருங்க தம்பி, எதுக்கு நான் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு, நான் நேரடியாக விஷயத்துக்கே வர்றேன். டேய் குட்ரா, இந்தாங்க படிச்சு பாருங்க. நீங்கள் வாங்கின எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணியாச்சு. அது வந்து தம்பி, இனி உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நீங்கள் யாருக்கும் எந்த பணத்தையும் திருப்பி தர வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தம்பி, நான் உங்களுக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுவேன்? இதெல்லாம் நான் பண்ணுற சின்ன உதவி தம்பி, பெரிய பிரச்சனை இல்லை. மனுஷனுக்கு மனுஷன் உதவி தேவைப்படும் போது செஞ்சிடணும். வாழ்க்கையில் போகும்போது என்னத்தை கட்டித்துக்கிட்டு போகிறோம்? சந்தோஷமாக இருங்க. இனிமேல் கடன் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். எனக்கு இவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்கீங்க, அதுக்கு கைமுறை நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. பாருங்க, என் வாழ்க்கையில் என் சொந்தக்காரங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க கூட எனக்கு பண்ண முடியாத உதவியை நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அடே என்ன தம்பி, வந்ததுலேருந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதோ பால் வந்துடுச்சு, பாலை குடிங்க. இல்லை அது வாங்கிங்க தம்பி. தம்பி குடிங்க, கூச்சப்படாதீங்க. அரண்மனை கிளி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. ஊர்ல எனக்கு பேர் தாங்க பெரிய இடத்து புள்ள, அரண்மனையில் இருக்கிறவன். ஆனா வீட்டில் எனக்கு சுத்தமா மரியாதை இல்லை. அங்க இருக்கிற எல்லாருமே என்னை வாசல்ல போற செருப்பு மாதிரி தான் பாக்குறாங்க. ரொம்ப கேவலமா ஒரு நாய் மாரி நடத்துறாங்க. நானும் அர்ஜுனும் ஒரே வீட்டில் ஒன்னா பிறந்து வளர்ந்தவங்க, ஒன்னா இருக்கிறவங்க. ஆனா அர்ஜுனை மட்டும் தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க. ஆனா என்ன பிச்சைக்கார மாதிரி நடத்துறாங்க. நிறைய நேரத்துல எனக்கு தோணும்
நாம ஏன் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், நாம எதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தோணும். எல்லாருமே என்னை அந்த வீட்டில் ஒரு உயிருள்ள பொருளாக கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரூபா நோட்டில் கூட 5 ரூபா நோட்டுக்கும் 500 ரூபா நோட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தாங்க. எனக்கு அங்கே நாய்ப்பழப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் நாயாக இருந்தால் கூட ஒரு பக்கு நாயோ பெரிய வசதியுள்ள வீட்டு நாயாக இருந்திருந்தா அதை நடத்துகிற விதமே வேற. ஆனால் வசதியுள்ள நாயா அந்த வீட்டில் இருந்தால் கூட என்ன ஒரு திருநாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் என்ன தம்பி, நீ விடுங்க தம்பி, இன்னும் எதுக்கு மன வருத்தப்பட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சொந்த அண்ணனாக நினச்சிங்க, இதை என் தம்பி செஞ்ச ஒரு உதவியாக வச்சுக்கிறேன். உங்கள் பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இந்த குடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு டென்ஷனும் இருக்க வேணாம். ஏதோ இந்த அண்ணனால் முடிஞ்ச அன்பளிப்பாக வச்சுக்கிங்க. தம்பி, இதெல்லாம் உங்கள் அத்தை காது கொண்டு போக வேண்டியது தானே? ஊரில் உள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அவங்களோட வாழ்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் தீர்த்து வைக்க மாட்டாங்களா என்ன? ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்குறதே அவங்க தானே. ஒவ்வொரு முறையும் நான் எவ்வளோ தூரம் தான் சார் அவங்களை பணிஞ்சு போகிறது? அவங்களுக்கு அவங்க பையன்தான் பெருசு, நானும் அதே வீட்டை தானே பிறந்தேன், அவங்க அண்ணன் பையன் தானே நானும். சில நேரத்தில் நான் அந்த வீட்டில் தான் பிறந்தனா இல்லை என்னை வேற எங்கேயாவது தத்தெடுத்துட்டு வந்து வளர்த்தாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன அந்த அளவுக்கு கீழ்தரமா நடத்துறாங்க அங்க? அவங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. அவங்கள நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவங்க சொல்றது எதையும் கேட்க கூடாது, அவங்களை எதிர்த்து எதாவது பண்ணணும்னு தோணுது. இவன் வீட்டில் மீனாட்சியை பிடிக்காம தான் இருக்கான். அப்புறம் தம்பி, உங்களுக்கு எங்கள் கூட்டில் சேர்ந்துக்க விருப்பம் தானே? நம்ம கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா இதே போல் நிறையா பலன் கிடைக்கும் தம்பி. இது வரைக்கும் நான் எந்த கூட்டணியிலையும் இல்லை. வாழ்க்கையில் எல்லாருமே சந்தர்ப்பம் வரும்போது தான் கூட்டணி மாறுவாங்க. எந்த கூட்டணியில் நான் இருக்கணும்னு சொல்லுங்கள், அந்த கூட்டணிக்கு நான் வரேன். எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன், அவங்க கூடவே தான் இருப்பேன். இப்போ நான் உங்கள் கூட்டணி. அரண்மனைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டை, எனக்கு அம்மா இல்லை, அதான் உன்கிட்ட சொல்றேன் தாயே. இப்போ என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. இவ்வளோ நாளா இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு. நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவரை நம்புவாரோ மாட்டாரோ, என்னை புரிஞ்சுக்குவாரோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் நிம்மதியா ஆயிட்டேன், எனக்கு அது போதும். அப்பா சொல்ற மாதிரி நேர்மையா இருக்கிறது மத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்காக இல்ல, நாம நமக்கு நல்லவங்கன்னு சொல்லிக்கிறது. சார் எல்லாத்தையும் நம்பணும், என் மேல சந்தேகப்படக்கூடாது. நான் அவருக்கு பொண்டாட்டியா இருக்கணுங்கிற பெரிய ஆசையெல்லாம் நான் பண்ணல. அவர்கிட்ட திட்டு வாங்காம, அவர் மனசை கஷ்டப்படுத்தாம சரியா நடந்துக்கணும், அவ்வளோதான். நீதான் எல்லாத்துக்கும் அருள் புரியணும்.
சின்ன வயசுல எங்க அப்பா சோறு ஊட்டும் போது வானத்துல இருக்கிற நிலாவை காட்டி, இதை இப்பவே பிடிச்சி உன் கையில தரேன், நீ விளையாடுன்னு சொல்லுவாரு. ஆனா அது பொய்னு தெரியாம ஏமாந்து கண்டிப்பா நிலா நம்ம கையில வந்துரும்னு கை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருப்பேன். வளர்ந்து பெரிய பொண்ணாகி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல இருக்கேன். அவர்கிட்ட பேசும்போது நான் நல்லா இருக்கேன்ப்பா, ராணி மாதிரி இல்ல ராணியாவே இருக்கேன்.